மாணவர்களுக்கான உதவித்தொகை, கல்விக் கடன் வட்டி தள்ளுபடி, மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமாகா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமாகா சார்பில் மாணவர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்சித் தலைவர் வாசன் தலைமையிலான இக்கூட்டத்தில் மாணவர்களுக்கான உதவித்தொகை, கல்விக் கடன் வட்டி தள்ளுபடி, மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்களுடைய பல்வேறு பிரச்சினைகளை உள்ளடக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்று செவிசாய்த்து மாணவருடைய வருங்கால எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்னை தெரசாவை விமர்சித்திருப்பதும் நில கையகப்படுத்தும் சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருப்பதையும் தமாகா கண்டிப்பதாக வாசன் கூறினார். ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து அன்னை தெரசா அவர்களை பற்றி கூறியிருப்பது ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியது. அன்னை தெரசா அவர்கள் ஜாதி, மதம், பிராந்தியம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு செயல்பட்டவர்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். எனவே தயவு கூர்ந்து அதுபோன்ற தலைவர்கள் எல்லாம் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நில கையகப்படுத்தும் மசோதாவை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வரும் இந்த மசோதா ஏழை எளிய மக்களை பிரதிபலிப்பதாக தெரியவில்லை. எனவே அதை நாங்கள் கடுமையான முறையிலே எதிர்க்கின்றோம். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமாகா மாணவர் பிரிவினர் திரளாக கலந்து கொண்டனர்.